எது? இது அது இல்ல. ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷோகன் பார்க்க போறோம். அதாவது ஆறாவது சாப்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் பாடி கார்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். போக போக ரொம்ப டஃப் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபைட்லாம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. ஓகே, டே டே இத்தனூண்டு அடி, ஒரே அடி. சூப்பர், ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி என்ன தேதி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி. எல்லாருக்கும் சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன், சொல்லிட்டேன், அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்வேர்ல்டு வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்குது. அதாவது ரெண்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டோம், இன்னும் ஒரு 8 இருக்குன்னு நினைக்கிறேன். கேப்டன், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இன்னைக்கு இவனுங்களை முடிக்கிறோம். கிழிஞ்சுது. சரி, இது வந்துட்டு நம்ம ஹெர்மிட்டோட கத்தி, ஹெர்மிட் சாப்டரில் வர கத்தி. டேய், ஒரு அடி கூட விட மாட்டேங்குதுங்க. டேய், அடிக்க விட்றா, ஏன்டா அப்படி பண்ணுற? முடிஞ்சுதான் சாவு, சோழி முடிச்சு. இன்னும் இதே மாதிரி ஒரு அடி விழுந்துச்சுன்னா செத்துருவான். அடக்காரமா மிஸ்ஸு. சரி, என்ன கத்தி பக்கத்து ஊர் வரையும் போகுது? டேய், அது கத்தியால வேற கட்டையாடா, அவ்வளோ பெருசு வச்சிருக்க. இது கூட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு, இப்போ பாரு, போடு சாவிட. மனித உயிரின் அவளை கடவுள் பச்சம் வேண்டாம், மனித உயிரோட விளையாடாதீங்க, அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். செகண்ட் ரவுண்டு மிஸ் ஆயிட்டான் பையன். ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சிட்டு நான் சுற்றி வீசுறான். என்னடா அது, கட்டணாவா வேற ஏதாவதுலா? டேய் இறா, அச்சோ மாசா, தண்ணி பொந்து ஜெத்தா. டேய் ப்ரூட்டல் போயிட்டான் அவன். அய்யோ, போச்சே போச்சே, இன்னும் கொஞ்சம் உண்டு, முடிச்சிட, இன்னும் கொஞ்சம் தான். எங்கே 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 ஸ்பெஷல் பவர் அடி அடி அழுத்து அழுத்து அழுத்து. சூப்பர், முடிஞ்சுதுரா. அப்போ ஓகே, இப்போ ரெண்டு முடிஞ்சிருச்சு, மூணாவது ஆள் யாருன்னு பார்ப்போமா. மேஜர் யாரா வைக்கலாம் இருக்கும்போது? என்னடா உங்களுக்குள்ள தகராறு அண்ணே, நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. இது ஆம்பளடா, ஏன்டா இவ்வளோ வயசான ஃபெல்லோவெல்லாம் கூப்பிட்டு வந்து சண்டைக்கு போட வைக்கிறீங்க? பாவுண்டாவேன் பாருங்க, எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கான் போறா, பார்த்தாலே நாசமாக போயிருவீங்கடா, நாசமாக போயிருவீங்க. ஐயோ, என்னடா அடிக்க விட மாட்டேங்கிறான், இது யாரோட வெப்பன் தெரியுதா? தெரியும், சுலட்டி சுலட்டி அடி போட்டோம்னா அவ்வளவுதான், செத்துடுவேன். முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது. என்னடா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவ்வளோ அடி வாங்கினா செகண்ட் ரவுண்ட் இப்படி போட்டு, என்னடா அடி மேல அடியே உழுது, அடிக்க விட மாட்டேங்கிறானப்பா. இனிமே நாம தான் போடு போடு. இப்போ பாரு ஸ்பெஷல் மூவ் போ, இது பண்ணி பட்டாளம் போட்டு தெளிய வேண்டியதான், இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது. போடைய மிஸ்ஸு செத்துட்டான். இல்லைங்க, நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். இதானே ரூல் தானே சார், என்ன லுக்கு வர? ஆமா, தெரியாம கேக்குறேன். என்னவரா நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? சைன திருப்பியா? இல்ல அட்லீஸ்ட் பிளேட் போட்டு பிட் பாக்கி அடிச்சிட்டியா? டல் மீ டல் மீ டல் டல் டல். என்னடா கத்தியோட மோனே இவ்ளோ சார்பா இருக்கு, யாரா அவன்? டேய், நீ ஏறி வந்து இப்படி குத்துறான் பைத்தியக்காரப்பே. ஓகே, இது வந்து வீடியோட கத்தி, இது வந்து ரீஜெனரேஷன் பவர். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போறோம். நம்ம எவ்வளோ போட்டாலும் எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம ரீஜென்ரேட் பண்ணுறோம். ரீஜென்ரேட் பவரை வச்சு அவனை அளவுறான் இன்னைக்கு, எவ்வளோ அடி வேணும் அடிச்சுக்க. ஏய் ஓகே, நீ அடிச்சிருப்போ, நீ அடுத்து சாவு தான், நீ உனக்கு கன்ஃபார்ம் சாவு தான், இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறேன். எங்கே இந்த மேஜிக் போர் பார்த்து ரீசார்ஜ் ஆகிடுச்சு, அடிக்க வேண்டியதான் சாவு, கதை முடிஞ்சு.
ஐயோ செத்துட்டான்டா பாவம் பையன், கருகி போயிட்டான். ஆரம்பத்துலேயே ஒரு வெடியை போட்டு பையனை தம்சம் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கேன். நாங்கள்லாம் தூரத்துலேருந்து அடிப்போம் கத்தியை பறத்து பறத்து. ராஜா போச்சு, எந்த பையனும் இல்லை. ஒரு செகண்டுக்கு மேலே தூக்கியிருந்தோம்னா முன்னாடியே தப்பிச்சிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் கீழே லேட்டாக தூக்கி அடி வாங்கிட்டோம். பரவாயில்ல டேய், என்ன என்ன டேர்ந்து பிளாக் பண்ணுறேன். ரீஜென்ரேஷன் பவர் பார்த்தியா ஃபுல்லாக இருக்குட ஜென்ரல். யார் பாணி? ஓகே இது விடோவோட கத்தி. விடோவா விடோ விடோவா வாஸ்பா வாஸ்பு வாஸ்போட கத்தி. இப்போ பாடுறா, இன்னும் ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்கேன். செத்தனி நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா அடி வாங்கியே சாவரம்பார். அவ்வளவுதான், மண்டையில் ஒரே குத்து. வர வர எதை கம்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வியவஸ்தையே இல்லை இவங்களுக்குலாம். கம்பேரும் பண்ணிட்டு இதுட்டும் நம்மளே போடுவோம். யாருக்கிட்ட எங்கிட்டிருந்து கலாய் வந்தாலும் மிக்ஸ் பண்ணிடுவான்டா இந்த சேனாதிபதி. யாருக்கிட்ட சாவு, அவ்வளோதான் முடிஞ்சுது. தூக்கி போடுங்கடா அவனை. சோகனு கொண்டோம் மொதடி நம்மளுக்கு தான். ஆரம்பமே ஒரு அமர்களத்தில் சட்டம் இருக்கும். ஆஹா போடு, பாதி முடிஞ்சதுல யாருக்கிட்ட என்ன சோகனை அடியை பார்த்தல எப்படி இருக்குன்னு. ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னைக்கு இவனை இதோட முடிக்கிறோம். இதோட இவன் திரும்பி பார்க்கவே கூடாது. தலையில ஒரே அடி குத்து சா முடிஞ்சது. பரவாயில்ல, இவ்வளோ ஈஸியா இருக்கே. உன்னோட சிசினையோட நீ கேவலமா இருக்கியடா. என்னடா இது, அடி விழ மாட்டேங்குது, இன்னும் டேமேஜே போக மாட்டேங்குது. மலை டேமேஜ். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். நடந்துருச்சு நடந்துருச்சு. எனக்கு தெரியுமாடா நடுவில் இப்படி தான் வருவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நாங்களாம் எஸ்கேப் ஆகும்ல யாருக்கிட்ட. டேய் ப்ரூட்டலா இன்னைக்கு அவனை முடிக்கிறோம்ல. கிடைக்கிற கேப்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. இவனை விடப்படாது. ஓ குரலி வித்தையா சாவு. போடுறா நீ, முடிஞ்சடா நீ போடு. முடிஞ்சுதுடா, இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு ரவுண்டு. இதை மட்டும் முடிச்சிட்டோன்னு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். முடிக்கிறோம் முடிக்கிறோம். என்னடாப்பா அது ஆர்மர் வச்சுட்டு இருக்கிற அடியெல்லாம் விழ மாட்டேங்குது, இது மட்டும் போகுது. என்ன இது என்ன அப்படே ஜஸ்டிஃபிஷ். யாருப்பா நீ? ஏய் நீங்கள்லாம் பைத்தியமாடா, நீங்கள் மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா நீனு கொஞ்சம் நடந்திருக்கு.